எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி களி வில்லேஜ் முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மூணு குச்சி தேவைப்படுங்க. ரெண்டு குச்சி ஒரு கவை மாதிரி தேவைப்படும். ஒரு மண்பானையில் தண்ணி நிரப்பிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். விறகடுப்பில் செய்கிறேங்க. தண்ணி சூடானதோ அதில் பாதி தண்ணியை நம்ம வேறையே எடுத்து வச்சுக்கலாம். அது பின்னாடி தேவைப்படும். பாருங்கள், இப்போ இருக்க தண்ணி நல்லா கொதி எழும்பிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதில் ராகி மாவை சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிலோ அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்குறோங்க. இதில் ஒரு குச்சி வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா கையில் எடுத்தெடுத்து உள்ளே விட்டோன்னா நல்லா மாவெல்லாம் உள்ளே சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்போது நம்ம அந்த கவை மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மண் சட்டிக்கு போட்டு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கணும். கிரிப்பாக பிடிச்சிட்டு இன்னொரு குச்சியும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றணும். சுற்றுனிங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மாவு எல்லாம் கலந்து நல்லா சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி பதமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம அடுப்பில் இருக்க தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு இதில் சுடு தண்ணி வச்சுட்டு வச்சிடலையா, அதை சேர்த்துக்கிறோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தீ எரிய விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா கொதிக்கிற டைமில் அதே மாதிரி கிளறிக்கலாம். நம்ம ராகி களி குக்கரில் செய்கிறத விட மண்பானையில் விறகடுப்பில் செஞ்சோன்னா அது நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு கட்டியும் தட்டாமல் சூப்பராக ரெடியாகும். ரொம்ப ஈஸி தான் இது, செய்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு இதில் ஒரு குச்சி வெளியே எடுத்துடலாம். ஒரே ஒரு குச்சி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து 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 பண்ணிங்கன்னா இந்த களி வந்து அப்படியே க்ரீம் பதத்துக்கு சூப்பராக வருங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் அழகாக ரெடியாகும்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இந்த களிக்கு கருவாட்டு குழம்பு, அவரைப்பருப்பு இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.